சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். வரும் ஜூலை 20 மாலை துல்ஹிஜ்ஜா மாதத்தின் புதிய பிறை கண்டுபிடிக்க சவுதி அரேபியாவில் உள்ள உச்சநீதிமன்றம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. வெறும் கண்ணால் அல்லது தொலைநோக்கி மூலம் சந்திரனை பார்ப்பவர்கள் அருகிலுள்ள நீதிமன்றத்திற்கு அறிவித்து அவரது சாட்சியை பதிவு செய்யலாம். இந்த ஆண்டு சவுதியில் ஈத் தொழுகை மசூதிகளில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் அறிவித்தார். திறந்த மைதானத்தில் ஈத் பிரார்த்தனை செய்யப்பட மாட்டாது என்று அவர் கூறினார். பெரிய மசூதிகள் மற்றும் கூடுதல் மசூதிகளுக்குள் ஈத் தொழுகையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரியாத் காவல்துறையினர் மோசடி செய்த ஒரு கும்பலை கைது செய்துள்ளனர். 8 பேர் கொண்ட பாகிஸ்தான் கும்பல் மோசடி SMS செய்திகளை அனுப்பியது. பணம் வென்றதாக அல்லது அவர்களின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என்று SMS அனுப்பி அவர்களது வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை திருடியுள்ளனர். போலீசார் அவர்களது இல்லத்தில் சோதனை நடத்தி 25,000 சவுதி ரியால், ATM கார்டுகள் மற்றும் வெவ்வேறு எண்களை கொண்ட 37 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். இவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டனர். வெளிநாட்டு தமிழர் உதவிக்குழு மற்றும் ST கார்கோ இணைந்து ரியாதிலிருந்து மதுரைக்கு தனி விமான சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. பயண நாள் ஜூலை 22, கட்டணம் 2,000 சவுதி ரியால். இது பற்றிய மேலும் தகவல்களுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் புதிய கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் Terminal 1 திறந்து வைத்தார். இது ஜித்தா நகரின் மையப்பகுதியிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது மக்கா புனித நகரத்தின் நுழைவு வாயிலாகும். அனைத்து சர்வதேச யாத்ரீகர்களும் இந்த விமான நிலையத்திற்கு வருவார்கள். புதிய விமான நிலையத்தின் நோக்கம் மிக உயர்ந்த சர்வதேச தரத்துடன் பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவையின் அளவை உயர்த்துவதாகும். ஃபைனல் எக்ஸிட் விசாவில் சவுதியை விட்டு வெளியேறும் வெளிநாட்டினர் சவுதி அரேபியாவிற்கு திரும்புவதற்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் வதந்திகளை சவுதி அரேபியாவில் உள்ள பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் மறுத்துள்ளது. சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறியவர்கள் எப்போது வேண்டுமானாலும் புதிய விசாவில் சவுதி அரேபியாவுக்கு திரும்பலாம் என்று சவுதி ஜவாசா தெரிவித்துள்ளது. ரியாதின் கிங் சல்மான் பூங்கா உலகின் மிகப்பெரிய பூங்காவாக இருக்கும். இது பசுமையான இடங்கள், தியேட்டர்கள், அருங்காட்சியகங்கள், விளையாட்டு இடங்கள், நீர் அம்சங்கள், உணவகங்கள், கோல்ஃப் மைதானம், ஹோட்டல்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுடன் இருக்கும். 13.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கட்டப்பட உள்ள கிங் சல்மான் பூங்கா ரியாதில் எங்கிருந்தும் 30 நிமிடங்களுக்குள் அடையலாம். பூங்காவின் முதல் கட்டம் 2020 நிறைவடையும். முழு திட்டமும் 2024 முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அரப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.